கொளத்தூரில் மிக அதிர்ச்சியூட்டும் நிலையில் நடந்த மிக கோரமான சம்பவமான வெடிவிபத்தில் மாணவன் பலியானது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆழ்ந்த துக்கத்தில் உறைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று திரும்பவும் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை அப்புறப்படுத்தும் போது ஒரு வெடிவிபத்து ஏற்பட்டது. இரத்த காயத்துடன் ஒரு நபர் வெளியேறினார். அந்த வீட்டை சுற்றியும் காவல் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளது. மீண்டும் இன்று மதியம் 12 மணி அளவில் 2 முறை வெடி சத்தம் கேட்டு மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு வெளியேறினர். பிறகு உயர் காவல் அதிகாரிகள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் தண்ணீரை ஊற்றி பொருட்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அங்கு வசிக்கும் மக்கள் 10 வீடுகளுக்கு மேல் சேதமடைந்துள்ளதால் வீட்டிற்கு செல்ல முடியாமல் சுட்டெரிக்கும் மெயிலில் பசியுடன் பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர். இம்மக்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் உதவி பண்ண முன்வரவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. விபத்தில் சிக்கிய மாணவனின் தந்தை காவல்துறையில் விசாரணையில் உள்ளார். சேதமடைந்த பொருட்களை அப்புறப்படுத்த வெளியாட்கள் வரவழைக்கப்பட்டனர். மேலும் சேதமடைந்த பொருட்களை அள்ளிச் செல்ல லாரி ஒன்று வரவழைக்கப்பட்டது. இந்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு இதையெல்லாம் எடுக்க முடியாது என்று லாரியை எடுத்து கொண்டு சென்று விட்டார். எவ்வளவு நேரம் அந்த வெடி வெடிச்சிட்டு இருக்கு? எப்ப வெடிச்சது? 11 மணி மேல் வச்சிருக்கு மேடம். நாங்க உள்ள போக முடியல. நாள் நல்லா வெளியவே இருக்கும். ஒரு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. சும்மா வந்து பூசு வேலை பண்றேன்றாங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சாப்பாட்டு கூட நாங்க கஷ்டப்படுறோம் சரிங்களா. யாருமே ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எதுனா ஒண்ணு பண்ணுங்க. உயிருக்கு எனக்கு பாதுகாப்பே இல்லை. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன உள்ள வச்சுதான் தெரியல. பாம்பா தயாரிக்கிறாங்கன்னு தெரியல. எதுதான் ஒன்று என்ன பண்ண முடியவே இல்லை. எத்தனை வீடு சேதம் அடைஞ்சிருக்கு? 5 நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்க இப்போ? எங்கள் வீடு பக்கத்து இருந்து இப்போ பக்கத்து வீடு. சரி ஓகே. இப்போ வெடிச்சது எதுனா தீப்பொறி எதுனா வந்ததுங்களா? தீ ஜுவாலை வெடிஞ்சது. உங்களுக்கு வேற எதுனா அரசு உதவி எதுனா வந்து பண்ணல? யாருமே ஒன்றும் பண்ணல. இது வரைக்கும் யாருமே பண்ணல.